தேவைக்கு தங்கம்னா லாபத்துக்கு ஜேஜி கோல்ட். கால் 0444858485. In fact, मैं इतना लफ्जन प्यास नहीं खाती हूँ जी, सो डोंट वरी. मैं ऐसे परिवार से आती हूँ जहाँ अनियन प्यास का मतलब नहीं रखते हैं. नो ऑनरेबल मेंबर सुप्रिया जी, आई मस्ट से फ्रॉम 2014 आई हैव आल्सो बीन पार्ट ऑफ सम ऑफ द ग्रुप ऑफ मिनिस्टर्स व्हिच मॉनिटर्ड द अप्स एंड डाउन्स इन अनियन मार्केट्स. Sometimes when there is a surplus of crop, we have also facilitated by giving support to those people who want to export it. I have overnight passed orders for helping with 5-7% assistance for exporting it. There are severe structural problems related to onions. One is we don't have scientifically advanced methods of storing. நீங்க மாட்டுக்கறி கூட தான் சாப்பிட்றது இல்லை, சாப்பிட்ற எங்களையும் அழிக்கிறீங்க, அதையும் தடுக்கிறீங்க. நீங்க வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சாப்பிடலைங்கிறத சாப்பிட மாட்டீங்க, சரி, அதனால அது எனக்கு பாதிக்கலைன்னா மாட்டுக்கறி நீங்க திங்க் சாப்பிட மாட்டீங்களா, உங்களை பாதிக்காது தானே? இது ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் சொல்ற பதிலா பாருங்க. எப்படிப்பட்ட அமைச்சர்களை இந்த நாடு மக்களும் தேர்வு செய்து வச்சிருக்கோங்கிறத இனிமேலாவது இந்த கற்றறிந்த இளைஞர்கள் பிள்ளைகள் வந்து புரிந்து கொள்ளணும். ஒரு அமைச்சர் வந்து நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே மந்த நிலைக்கு வந்துருச்சுங்கிறீங்கன்னா அப்போ எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருக்குன்னு கேட்குறது. இந்த மாதிரி அறிவார்ந்த அமைச்சர்கள் ஆளுகிறதுனால நீங்கள் பெருமையோடு தலை நிமிர்ந்து சொல்லலாம். நீங்கள் ஏன்னா ஒரு கொடுமை தான் அது. தெலுங்கானாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட அந்த வழக்கில் 4 குற்றவாளிகளும் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அதை நான் வந்து வரவேற்கிறேன். ஏன்னா மரணம் வந்து எந்த ஒரு குற்றத்துக்கும் தண்டனையாக இருக்கக்கூடாது என்று போராடுகிற பிள்ளைகள் நாங்கள். ஆனால் பெண்களை ஒரு போகப் பொருளாக, போதைப் பொருளாக, ஒரு நுகர்வு பொருளாக கருதி வன்புணர்வு செய்வதை, அந்த செயலுக்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் தண்டனையாக இருக்க முடியாது. இது வழக்கு நடத்தி இப்போ பொள்ளாச்சியில் அவ்வளோ பெரிய பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு 90 நாளில் குண்டாஸ் சட்டத்தை ரத்து செய்து நீக்கி வெளியில் விட்டதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய குடும்பம். இதெல்லாம் வரலாற்று பெரும் பிழை. இது மாதிரி எந்த இடத்தில் வச்சு பாலியல் வன்புணர்வு செய்தார்களோ அதே இடத்தில் வச்சு 4 பேரை மக்கள் கண்ணார சுட்டால் தான் அச்சம் பரவும். மரணம் ஒன்று தான் இவர்களை வந்து ஒழுங்காக நடக்கணும்னு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா 90 நாளில் வெளியில் வந்துடலாம், எந்த குற்றமும் செய்யலாம், அவரை சிறையில் போடலாம், அதே மக்களின் காசுலே அவருக்கு சோறு போடலாம், அவர் பாதுகாப்பாக உடை எடுத்து கொடுத்து, இதெல்லாம் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. நீங்கள் அவருக்கு சோறு போடுவார், அவர் உட்காந்து அவர் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பார், சீட்டை அடிக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு. இதெல்லாம் என்னது, இது எந்த குற்றமும் நீங்கள் வந்து தண்டிக்கப்பட மாட்டாதுன்னா குற்ற செயல்கள் குறையாது. அதனால் இந்த செயலை, தெலுங்கானா நடந்திருக்கு இந்த செயலை நான் முழு மனதார வரவேற்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அதுதான் செய்வோம். பாலியல் குற்றத்திற்கு இருக்க ஒரே தண்டனை அது ஒன்று தான். 6 குழந்தை ஒருத்தன் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான்னா அவனை தண்டிக்காமல் தூக்கி ஜெயிலில் போட்டு இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அதை விட கொடுமை எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த பொள்ளாச்சி விஷயத்தில் தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் அது தவறு, மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு வந்து மிகப்பெரிய தவறு. 10 மேலே சிறு சிறு குற்றங்களை செய்து சிறை தண்டனையில் இருக்கிறவர்களை வந்து விடுதலை செய்யுங்கன்னு சொல்கிறதை ஏற்காத அரசு, கதற கதற அந்த காட்சியை பார்த்த எந்த மனிதனும் வந்து மனம் கலங்கி போயிடுவான், அவனுக்கு உறக்கமே வந்திருக்காது, மன நோயாளியாக மாறிடுவான். அந்த தங்கச்சி அவ்வளவு கெஞ்சுறதுக்கு பின்னாடியும் அந்த அப்படி கொடுமைப்படுத்தின அவர்களை வந்து குண்டாசு சட்டத்தை நீக்கி விடுதலை செய்தது என்பது மிக தவறானது. இனிமேல் அது போன்ற கொடுஞ்செயல்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அது வாய்ப்பளிக்காது. ஏன்னா மறுபடியும் எதுவும் செய்யலாம், போயிட்டு ஒரு 6 வெளியில் வந்துடலான்னா அவன் மறுபடியும் அதை செய்வான். அது தெலுங்கானாவில் நடந்ததை நான் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள சொல்கிறேன். சார், உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 9 மாவட்டங்கள் தவிர்த்து பிற இடங்களில் தேர்தல் நடத்தலான்னு சொல்லியிருக்காங்க. திமுக தொடர்ந்த வழக்கில் இந்த 9 மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து நகர பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்படலை, இது எப்படி பார்க்குறீங்க? அதை பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிக்கு இல்லை, இதோட இந்த 9 மாவட்டங்களுக்கு இல்லை. இது நாய்க்கு பிச்சு பிச்சு ரொட்டி துண்டை போடுற மாதிரி தான். எங்களுக்கு தேர்தலை எதிர்கொள்வதே வாழ்நாள் கடமையாக மாறி நிற்குது. ஒரு தேர்தல்னா ஒரே கட்டமாக நடத்திட்டு விட்டுடலாம், மற்ற வேலைகளை பார்க்க மக்களும் செல்வார்கள், அதிகாரிகளும் செல்வாங்க. அது இல்லாமல் தேர்தலை நடத்துகிறதே பாருங்கள், இப்போ பாருங்கள் இந்த 2 காலமாக தேர்தல், இடைத்தேர்தல், அப்புறம் இடைத்தேர்தல், இதே தான் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அந்த இடைத்தேர்தலை பாராளுமன்ற தேர்தலோடவே ஒட்டி
பல தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை நடத்தி முடிச்சிருக்கலாம். ஒரேதான் அது இல்லாமல் அங்கே ஒரு நாலு தொகுதிக்கு வைக்கிறது, அப்புறம் ரெண்டு தொகுதிக்கு மறுபடியும் வைக்கிறது, இது ஒரு தேர்தல் விளையாட்டாக இருக்குது. இது வந்து ஒரு வெறுப்பான மனநிலையை நமக்கு உருவாக்குது. அது அது தவிர்த்திருக்கணும், தேர்தல் ஆணையம் தவிர்த்திருக்கணும். ஆனாலும் நாங்கள் அதை பற்றி அச்சப்படுபவர்கள் பின்னடைபவர்கள் வந்து இதெல்லாம் சூழ்ச்சியாக எதிர்கொள்வாங்க. நாங்கள் அதை பற்றி கவலைப்படல. நாங்கள் எதையும் நேர்மையோடு எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறோம். இந்த தேர்தலில் நாங்கள் போட்டிடுவோம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை என்று கற்பித்த சமத்துவ நாயகன், சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று முழங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைய கால தேவை மட்டுமல்ல, என்றைக்குமான கால தேவையாக மாறி நிற்கிறார். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எழுகிற இந்த சாதிய மத ஏற்றதாழ்வுகளை நொறுக்குகிற வலிமை மிக்க சம்மட்டியாக நாங்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை பார்க்கிறோம். பன்னெடுங்காலமாக உரிமை இழந்து அடிமைப்பட்டு தாழ்தளத்தில் வீழ்ந்து கிடக்கிற உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய இன விடுதலை மக்களினுடைய உரிமையை மீட்டெடுப்போம் என்று அவர் நினைவு நாளில் நாங்கள் உறுதியேற்கிறோம். இந்த ஒப்பற்ற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களின் புரட்சி வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்ச்சியடைகிறோம்.